ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோனி. இன்னைக்கு நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பில்ஸ். இந்த வெப் சீரிஸோட ரிவியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் போட்டுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புவாங்க. வீடியோக்குள்ள போலாம். பில்ஸ் 2024 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ் ஜியோ சினிமாஸ் லைவ்ல இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. மொத்தம் 8 எபிசோட்ஸ்க்கு நரேட் பண்ணிருக்காங்க. ஒரு ஒரு எபிசோடுமே ஆவரேஜா 30-40 மினிட்ஸ்க்குள்ள ரிமோட் பண்ணிருக்காங்க. ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி மிகப்பெரிய மெடிக்கல் ஸ்கேம் பண்றாங்க. அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக ஹீரோ அண்ட் ஒரு டீம் களத்துல இறங்கி போராடுறாங்க. அட் தி சேம் டைம் அவங்க என்ன ஸ்கேம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, புதுசா மருந்து கண்டுபிடிக்கிறேன் கேன்சரை குணப்படுத்தணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டேப்லெட்ஸா மக்கள் மத்தியில ஃப்ரீ கேம்ப்ல குடுக்கறத தாண்டி புதுசா ஒரு சுகர் ஃப்ரீ ட்ரக் வந்து மக்கள் மத்தியில டெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க மெடிசனா மாத்தி. அட் தி சேம் டைம் அந்த மெடிசன் நிறைய டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிருந்தாலும் யாருக்கும் அவேர்னஸ் இல்லாத காரணத்தினால மார்க்கெட்ல லான்ச் பண்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் டீம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இதை எக்ஸ்போஸ் பண்ணி இந்த ஸ்கேம் மூலியமா நடக்கக்கூடிய மெடிக்கல் மாஃபியாவை மக்கள் முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டணும்னு களத்துல இருக்கும் நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறது இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் லபிங் லிப்ஸும் கூட ப்ராப்பரா நீட்டா பண்ணிருந்தாங்க. போஃபன்ஸ் இந்த சீரீஸ்ல நடிச்ச எல்லாருமே ஓகேஷான டீசென்டா ப்ராப்பரா பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு ரொட்டீனான மெடிக்கல் மாஃபியா கிரைம் தான் திரும்ப ரீக்ரியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பே ரொம்ப ஆவரேஜா ஒரு ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான் திரும்ப ரீக்ரியேட் பண்ணிருக்காங்கிறது அப்பட்டமா தெரியும். கிரைம் த்ரில்லர் டிராமாக்கான இன்டென்ஷன் அண்ட் மெசேஜ் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தனால ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சஜஸ்ட் பண்றேன். டெக்னிக்கலா நீட்டான சீரிஸ் பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா எஃபெக்டிவா தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த சீரீஸ்ல நீங்க ஒரு ஸ்லோனிஸ்ல அங்கே கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் சீரீஸ் நிறைய விஷயம் ரொம்ப இன்கம்ப்ளீட்டாவும் அவுடேட்டடாவும் சிம்பிளாவும் தான் இருந்துச்சு. அது இன்னும் கிறிஸ்பியாவும் என்கேஜிங்காவும் சொல்லியிருந்தா நல்ல ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கோங்க. ஏன்னா சீரீஸ்ல நிறைய கேரக்டர்ஸ் வந்து யாருமே ப்ராப்பரா யூஸ் பண்ணலங்கிற ஒரு தாட்டையும் ஃபீலையும் உங்களுக்கே கொடுத்துருவாங்க. சீரீஸ்ல த்ரில் அண்ட் சஸ்பென்ஸ் ஃபேக்டர் லைட் அடி வாங்கியிருக்குங்கிறது அப்பட்டமா தெரியுங்க இந்த சீரீஸ்ல. ஏன்னா ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவங்க கவர்மெண்ட் சிஸ்டத்தையும் தாண்டி மக்களையும் முட்டாளாக்கி பண்ணக்கூடிய பிரச்சனை என்ன, ட்ரக் மாஃபியா ஸ்கேமா இருக்கும் போது வெறும் கேங்ஸ்டர் பாலிடிக்ஸ் போலீஸ்ங்கிற ஒரு சர்க்கிள் கூட அடங்கிரும், மக்களுக்கு வந்து மெடிசனா மாறி வரும்போது ஒரு வேர்ல்டு வைட் அவேர்னஸ் டாக்குமெண்ட்ரி டிராமா ஸ்டைல ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா சீரீஸ் பிரசென்ட் பண்ணதான் இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. சோ போல் அடிச்சா டைம் இருந்தா பாத்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் டிராமா சீரீஸ் தான் ஜியோ சினிமாஸ் தமிழ் டிவிஷன்ஸோட இதா இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. பில்ஸ் வெப் சீரிஸ்க்கு நம்ம தரக்கு ரேட்டிங் அலோன் கேட்டீங்கன்னா 6.4/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த டாபிக் நம்ம இருக்கோம். டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை. சி யூ ஆன் லவ் யூ ஆல்.